வீட்டிலேருந்து ஆட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நான் சொன்ன அந்த நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதாங்க. ஸோ இன்னி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆடு வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அத்தையும் மாமாவும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி எனக்கு சொல்லுங்கள் ஸ்லோவாக பேச ஸ்லோவாக பேச. ஏன்னா வருஷம் வருஷம் வந்து ஆடு வெட்டுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் வருஷமாக வந்து வெட்டாமலே விட்டுட்டோம். கடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வெட்டாமலே இருந்துட்டோம். போன வருஷம் கொரோனாலேயும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னோடனே மாமா வந்து நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டில் எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டோம். இதான் இதுதான் இந்த வேப்பலை கட்டிட்டு தான் வந்து ஒரு பதிவு வந்து கண்டினியூஸாக முடிச்சிருவோம். இது இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் நம்ம ஆட்டை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் வந்து ப்ராசஸ்லாம் அதெல்லாம் வீடியோவில் வரும் கண்டிப்பாக. மாமா தான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் எங்கள் வீட்டில் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ அத்தையெல்லாம் வந்து பொங்கல் வச்சுட்ருக்காங்க. ஆச்சா இங்கே எவ்வளோ நேரம் ஆகும்? நாடுமே இல்லை, சைலண்டா இருக்கிறாங்க. எங்க எங்க சின்ன திட்டு எங்க சின்ன சும்மா வச்சிருக்கேன். எங்க அத்தா ஆனா ஃபர்ஸ்ட் வர மாதிரியே இருக்கும். லாஸ்ட் அத்தைதான் வரும். எல்லாம் தானே ஒன்னா கிருஷ்ணாநீர் போட்டிருக்கோம். இரண்டெல்லாம் கிருஷ்ணா நினைச்சுதான் போட்டிருக்கீங்க. என்னத்தா தனியா போட்டுக்கிற இவ்வளவு புகையா இருக்குதா? கண்ணெல்லாம் எரியும். ஐ போஷன் எரம்ட்ட போட்டதுக்கு சரியான போக தண்ணி தரங்க. இப்ப எங்க அம்மா பேச போதுங்க? நான் பேசுறேன். அத்தை நாத்த பேசுறேன். அது நாத்த பேசுறேன். இல்லையா நேரம் சின்னத்த நேட்டம் சுப்பு வந்துச்சா? வந்துச்சா? ஏ ஃபர்ஸ்ட் சின்ன எங்க அம்மா பேச போதுங்க. வாய் பையன் குடுக்கறாங்க. வாய் பையன் குடுக்கறாங்கன்னு சொல்லி நினைச்சேன். அது ஸ்டாண்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. பாவம் எங்கள் வீட்டில் நாலு நாளாக இருந்த ஆடு ஆசாசியாக என் பசங்க அதுக்கு இலெல்லாம் தீரணெல்லாம் கொடுத்து இன்னைக்கு புளி போட்டாச்சு. நம்மம்மா எங்கள் வீட்டில் ஆட்டோடைய மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை இது வந்து எங்களுக்கு கிடையாது. எங்கள் சின்னத்தை கொடுத்து அமிச்சாங்க. நெத்திலி மீன்னு நினைக்கிறேன். ஸோ நெத்திலி மீன் குழம்பு அதையும் இங்கே வச்சுப்போம். வேணும்னா ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு எடுத்து வெய்ய. இலையில வச்சுட்டா? இலையில வைக்க. நீ தான் சாப்பிடணும். எங்கள் சின்னத்தை செஞ்சு கொடுத்த மீன் குழம்பு இன்னும் இருக்கு. இன்னும் ஆட்டோடைய குடல் இதெல்லாம் இருக்கு. குடல்லாம் க்ளீன் பண்ணணும்.
அப்புறம் தலை வந்து வீடியோ ஏன் எடுக்கல அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதனால தான் வந்து அதை எடுக்கல. அது அந்த மேலே இருக்கிற முடியெல்லாம் வந்து நெருப்பில் காமிச்சு அதெல்லாம் வந்து தீட்டும், எல்லாம் க்ளீன் பண்ணும் முடியெல்லாம், அதெல்லாம் நான் தான் வீடியோ போடலாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அப்படின்றதுனால வேக வச்சாச்சு. அதுவும் வந்து நாங்கள் வேக வச்சதுக்கப்புறம் செய்கிறது வேணும்னா முடிஞ்ச நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, நானும் மாமாவும் சாப்பிட போகிறோம். மாமா தான் வந்து கேமரா பிடிச்சிருக்கறனால வந்து அவர் அப்புறம் வந்து எடுப்பார், அப்புறம் வந்து உட்காந்துப்பார், நான் கேமரா எடுக்கிறேன். ஏன்னா எங்கள் மச்சன் வந்துருக்கான், அவனு கூப்பிடுவோம். சரி இப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். எல்லாரும் சேர்ந்துட்டு வெளியில் ஒரே சவுண்டாக இருக்கும், அது யாரும் இல்லை, நம்ம சரண் தான் விளையாடிட்டு இருக்கான் வெளியில் ஜாலியாக. ஊரில் வந்தது வந்து வீட்லேயே இல்லைங்க, வெளியே தான் இருக்கான், ஜாலியாக எழுதி பண்ணிட்டு இருக்கான். சரண் தான் பாப்பா உள்ள தூங்குறான், நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னடா வெளியில் இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா, நான் உள்ள சரியான வேக்காடு கண்டு போயிடுச்சு, அதனால வெளில உட்காந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். என்ன நாங்களாம் வளர்த்து நாங்களே அதை வெட்டி சாப்பிட்றோம், அது ஒன்று தான் ஃபீல். ஆனால் கறி செம்மையாது கட்டத்தை கட்டு தான், இன்னும் நிறைய இருக்குது. கால் கால் ஆல்ரெடி வந்து முடியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதுவும் தொங்க விட்ருக்கோம், அது எப்பயாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நைட் என்ன நீ செய்ய போகிற? நைட் என்ன செய்யறதுன்னு வந்ததுலேருந்து ஏதாவது செஞ்சுட்டே தான் இருக்கிறோம், இன்னமும் பத்தலை. நைட் என்ன நீ செய்ய போகிறேன்னு கேட்குறேன். நம்ம அண்ணனியாவும் ஏஞ்சி வந்துட்டாங்க. மீன்ரா கை தேவையில்ல அப்படியே சொல்லுங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா, என்ன க்ளீன் பண்ண வரோம்னா, ஆட்டோடைய குடல் இருக்குது அதை க்ளீன் பண்ணணும், அதுக்கு வந்து ஆற்றுக்கு போக போகிறோம். சரி ஓகேங்க, நாங்கள் எங்கள் ஆட்டுக்கறியை வந்து நல்லா ருசித்து ரசித்து சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ணுவாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம்.